வணக்கம். 3D தமிழன் யூடியூப் சேனல் உங்கள் அன்புடன் வரப்பது உங்கள் சிஜே நண்பர்கள். என்ன என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த யூவி கண்டினியூ பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம லாஸ்ட் டைம் வெறும் கட் மட்டும் பண்ணியிருந்தோம். இப்போ கட் பண்ணதை எப்படி நம்ம இங்கே அன்ஃபோன் பண்ணுறோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக இப்படி தான் காட்டுது. நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த மாயா ஐடியில் பார்த்திங்கன்னா யூவி ஷெல் ஆப்ஷன் இருக்குது, இதை வச்சு நம்ம மேக்ஸிமம் எல்லாத்தையும் இது பண்ணிடுவோம். இந்த பாடி எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிடும். இங்கே ஏதோ கனெக்ஷன் இருக்கு போல இருக்கு, ஒரு நிமிஷம் செக் பண்ணிடும். கனெக்ஷன் எதுவும் இல்லை. நம்ம மிரர் முதல்ல ஆஃப் பண்ணிக்குவோம். எல்லா இடத்துக்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் இல்லை. எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட் நான் சைடில் வச்சுக்கிறேன். என்ன பண்ணுறேன், பாடியை செலக்ட் பண்ணிட்டு அதை அன்ஃபோல்ட் பண்ணுறேன். நம்ம இங்கே ஒரு நிமிஷம் இந்த வியூ எடிட்டர் மோடுக்கு மாறிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்க எவ்வளோ எவ்வளோ சூப்பராக அன்ஃபோல்ட் ஆகிட்டு பாருங்க. இந்த லெக் அன்ஃபோல் பண்ணும். நம்ம எல்லாத்தையும் அன்ஃபோல்ட் ஒரே டைம் பண்ணுவோம், கொஞ்சம் டைம் எடுக்கும். மாயாவோட அன்ஃபோல்டும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது லேஅவுட்டில் பண்ண கிளிக் பண்ணுவோம். ஓகே, ஒர்க் ஆகும். நம்ம யூவி செல்ல போய் மாயா 18ல இதுல இந்த யூவி டூல் கிட்ல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப என்கிட்ட ரெண்டுமே சேம் ஆனது, சிமெட்ரி ஆப்ஜெக்ட் தான். இப்ப நான் பெயிண்ட் பண்றதுக்கு எனக்கு ரெண்டுமே ஓவர்லாப்பா மேலே ஒரே மாதிரி இருக்கும்னா அதுக்கும் மேல ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஃபிளிப் பண்ணிக்குவோம். ஃபிளிப் ஆப்ஷன் இப்போ இதை நான் இதுக்கு பாருங்க அலைன் பண்ணுறேன். பாருங்க ஒன்றுக்கு மேலே ஒன்று ஆகிட்டு, பட் இதை ஃபிளிப் பண்ணால் தான் நமக்கு வந்து அது வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபிளிப் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டு பக்கம் சேமாக இருக்கா? நீங்கள் சிமெட்ரி போட்டு பண்ணுறதுனால மாயா 18ல பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இதோட சைஸும் இதோட சைஸும் எக்ஸாக்ட் சேம் தான். இப்போ நான் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுற பாருங்க, ஓவர்லாப் ஆகிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அதை ஒரு நிமிஷம் நம்ம அதையும் சரி பண்ணிடலாம். என்ன பண்ணோன்னா ஓவரலாக ஓரளவுக்கு அதை பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டூல் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆயிடு. இப்போ ரெண்டுத்தையும் நீங்கள்
ரொட்டேட் பண்ணிப்பேன். இப்படி நீங்கள் ஒவ்வொரு லெக்கையும் இண்டிவிஜுவலாக போய் உங்களுக்கு எப்படி தேவை இருக்கோ உங்கள் யூவிக்கு ஒரு செக்கர் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு செக்கர் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ்லேருந்து எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஃபேஸ் கூட பாருங்கள், நம்ம எதுவுமே பண்ணல, வெறும் ஒரு கட் மட்டும் தான் கொடுத்தோம். பட் அந்த கட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராப்பராக கட் பண்ணிருக்கு, கட் பண்ணியிருக்கு பாருங்க, எவ்வளோ ப்ராப்பராக யூவி பண்ணியிருக்கு பாருங்க. லே அவுட் எங்கே இருக்கு? இந்த லேஅவுட் பண்ணால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடுது. பட் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி டெக்ஸ்சர், அதாவது உங்களுக்கு டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணால் எப்படி வசதியோ அப்படி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு லெக்கு ரெண்டு லெக்கு இந்த ரெண்டு லெக்லேயும் சேம் டெக்ஸ்சராக இருந்தாலும் நான் தனியாக வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அதை ஓவர்லாப் பண்ணி வச்சு வச்சுக்கலாம், சரிங்களா? ஓகே நண்பர்களே, நீங்கள் உங்களுக்கு வந்து யூஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த யூவி டூல் கிட்டு, புதுசாக இருந்திருக்க டூலு. ஐ திங்க் நான் இதுவரை நான் யூஸ் பண்ணதில் 2011 மாயாலேருந்து யூஸ் பண்ணுறேன். மாய 18 வந்து அன்ஃபோல்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ப்ராப்பராக கிடைக்கி. இல்லாட்டி நம்ம அன்ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு ப்ராப்பராக எக்ஸாக்டாக நம்ம நினைக்கிற ஷேப்பில் வராது. இதுனா எக்ஸாக்டாக எப்படி ஷேப் தேவையோ அப்படி ஆட்டோமேட்டிக்காக வருது. மாயாவோட 18 பார்த்தீங்கன்னா யூவிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகிட்டு, ஓகேங்களா? நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறாரு, உங்கள்கிட்ட இருந்து வீடியோ பார்த்து உங்கள் எஸ்டிஜே.